முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் அதிரடி வியூகத்தை பார்த்து அலறிப்போய்தான் சிபிஐ சோதனை நடத்தப்பட்டதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளார். ரஜினிகாந்த் கட்சியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிடும் திட்டம் இருக்கிறது. ப. சிதம்பரம்தான் முதல்வர் வேட்பாளர் என கராத்தே தியாகராஜன் கொளுத்தி போட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதி வைர விழாவுக்கு மம்தா பானர்ஜி, நவீன் பட்நாயக், லாலு பிரசாத் யாதவ் என அகில இந்திய தலைவர்கள் அழைப்பதன் பின்னணியில் இருப்பதே சிதம்பரம் தானாம். இவர்கள் அனைவரும் தமிழகத்துக்கு வரவழைப்பதன் மூலம் மோடிக்கு எதிராக மிகப்பெரும் அணியை கட்டமைக்க முடியும் என்பது சிதம்பரத்தின் நம்பிக்கை. மேலும் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்களை கேட்டு பெறவும் சிதம்பரம் திட்டமிட்டிருக்கிறார். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று திரட்டி மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது பிரதமர் பதவி நிச்சயம் தம்மை தேடி வரும் என்பதும் சிதம்பரத்தின் கணக்காம். அதாவது ராகுல் காந்தியை முன்னிறுத்தி 2019 லோக்சபா தேர்தலை காங்கிரஸ் சந்தித்தால் தோல்வி நிச்சயம். ப. சிதம்பரத்தின் இமேஜை டேமேஜ் செய்யும் வகையில்தான் சிபிஐ சோதனைகளை நடத்தியது என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.